algebra. Righta? Algebra la vandu nammalku vandu topic first vandu partial irukku. Partial. Second vandu binomial. Binomial. Okay. அடுத்து மூணாவது வந்து காம்பினேஷனா காம்பினேஷன் அடுத்து வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மேத்தமெட்டிக்கல் ஓகே அடுத்து வந்து அஞ்சாவது வந்து என்னது பைனாமிக்கல் அது ஃபெர்மெண்டேஷன் போல இருக்கு அப்போ பைனாமியல் தியரம் Okay, right. இப்ப பார்ஷியல்ல வந்து மூணு மாடல் இருக்கு மூணு இல்லாட்டி நாலு இருக்கும் பார்ஷியல்ல இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டரைஸில் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.2 செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இப்போ இந்த இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் சிக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ இங்கே மைனஸ் வந்தனால சேம் சைன் தான் ஆடு டிஃப்ரெண்ட் சைன் தான் மைனஸ் சேம் சைன் ஆட் டிஃப்ரெண்ட் சைன் மைனஸ் இப்போ இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ் இப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை x மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ சரியா ரைட் இப்போ இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எது சின்ன நம்பரோ அது முன்ன எழுதணும் பெரிய நம்பரை பின்னாடி எழுதணும் அப்போ மாற்றிடலாமா இப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ இதுக்கு இப்போ இதை வந்து நம்ம என்னது எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா அப்போ 7x minus 1 இப்போ a by x minus 2 plus b வந்து x minus 3 ஓகே ரைட் இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும் அப்போ எல்சிஎம் வந்து 2 இருந்தால் நம்மளுக்கு ஈஸி அப்படியே மறைச்சி கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது 3 இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதணும் எழுதலாமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கு மேலே x minus 2 x minus 3 இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் a x minus 3 plus b x minus 2 இது ரெண்டு இருக்கனால கிராஸ் பண்ணிட்டேன் இப்போ மூணு இருக்குது இல்லை ரெண்டுமே வேறு மாதிரி சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இது பை போட்டுட்டு இப்போ இங்கே என்ன இருக்குது x minus 2 இருக்குது அப்போ இந்த x minus 2 இந்த x minus 2 அடித்தா இங்கே என்ன இருக்குது x minus 3 அப்போ a equal to x minus 3 சரியா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி பி கண்டுபிடிக்கணும் இப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே என்ன இருக்குது ஏ ஈக்குவல் என்ன இருக்குது ஏ ஈக்குவல் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ பி என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இப்போ ஏவும் பியும் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஜீரோ வரணும் இப்போ ஏ கண்டுபிடிச்சா பி ஜீரோ வரணும் பி கண்டுபிடிச்சா ஏ ஜீரோ வரணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் ஏ அப்போ பி வந்து ஜீரோ வரணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் பியில் என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது அப்போ மைனஸ் டூனா ப்ளஸ் டூ போடணும் இப்போ செவன் இன்ட்டு டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் எக்ஸ் வந்து என்னது டூ தானே அப்போ டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் பி டூ மைனஸ் டூ அப்போ செவன் டூ சார் ஃபோர்டீன் மைனஸ் ஒன் அப்போ ஏ மைனஸ் பண்ணால் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி வந்து என்ன வரும் ஜீரோ டூ மைனஸ் டூ ஜீரோ அப்போ ஃபோர்டீன் மைனஸ் ஒன் தேர்ட்டீன் அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் ஜீரோ இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டீன் இது முடிச்சு அடுத்து ஃபைண்ட் பி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஏ வந்து ஜீரோ வரணும் அப்போ ஏ என்ன இருக்குது அப்போ மைனஸ் த்ரீக்கு அப்போ நம்மளுக்கு என்ன த்ரீ பண்ணும் ப்ளஸ் த்ரீ இது எழுதணும் புரியலை அப்படின்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரேங்க் போகிறப்ப ப்ளஸ் த்ரீ இது இப்படியும் போடலாம் சரி இப்போ செவன் எக்ஸ் வந்து என்ன வேல்யூ த்ரீ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ த்ரீ மைனஸ் த்ரீ
ப்ளஸ் பி த்ரீ மைனஸ் டூ. அப்போ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ ஏ வந்து என்னது ஜீரோ ப்ளஸ் பி வந்து ஒன். ஏன்னா த்ரீயில் டூ போச்சுன்னா ஒன்று எது பெரிய நம்பரோ அந்த சைன். அப்போ டுவெண்ட்டி ஒனில் போச்சுன்னா டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஏ வந்து ஜீரோ வந்துருச்சு பி. அப்போ பி ஈக்குவல் டு டுவெண்ட்டி. இப்போ இதை எடுத்து எழுதணும் சரியா. இப்போ எடுத்து எழுதுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை எழுதணும். நம்ம கொஸ்டினை எடுத்து எழுதலாமா. இப்போ செவன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ வந்து என்ன இருக்குது வேல்யூ ஏக்கு வேல்யூ மைனஸ் தேர்ட்டின் பை ஃப்ராக்ஷன் வந்து என்னது எக்ஸ் மைனஸ் டூ. பிக்கு வேல்யூ என்னது ப்ளஸில் இருக்குது அதனால் டேட்டா ப்ளஸ் டுவெண்ட்டி பை பிக்கு வேல்யூ என்னது எக்ஸ் மைனஸ் த்ரீ. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ சரியா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இதில் எத்தனை இருக்குது மூணு இருக்குது. அப்போ ஏபிசி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ நம்ம எல்சிஎம் மாதிரி கிராஸ் மட்டில் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஏ. அப்போ இதை மறைச்சிருங்க. மறைச்சா என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அடுத்து ப்ளஸ் பி. அப்போ பியை மறைச்சிருவான். அப்போ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. அப்போ இதை மறைச்சிருவான் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ. ஓகேயா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஜீரோ வேணும் நம்மளுக்கு. இப்போ ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைண்டு ஏ. அப்போ பியும் சி என்ன வரணும் ஜீரோ வரணும். அப்போ பியும் சியும் சேம் இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூனா ப்ளஸ் டூ. அப்போ டூ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஏ டூ ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி டூ மைனஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி டூ மைனஸ் டூ டூ ப்ளஸ் டூ. இப்போ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் ஈக்குவல் டு ஏ டூ ப்ளஸ் டூ ஃபோர் த்ரீ ப்ளஸ் பி ஜீரோ த்ரீ ப்ளஸ் சி ஜீரோ ப்ளஸ் ஃபோர். இப்போ சிக்ஸ் ஈக்குவல் டு அப்போ ஃபோர் த்ரீ சார் டுவெல். அப்போ ஏ வந்து டுவெல் ப்ளஸ் பி வந்து ஜீரோ எனி திங் ஜீரோ சி ஜீரோ எனி திங் ஜீரோ. இப்போ சிக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் ஏ. இப்போ எந்த இது கண்டுபிடிக்கணும் அந்த நம்பர் வந்து கீழே வரணும். அப்போ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் பை டுவெல் கட் பண்ணால் ஒன் டைம் டூ டைம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் பை டூ. ஓகேயா ரைட். அடுத்து வந்து என்ன எடுக்கணும் பி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபைண்டு பி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணும். அப்போ ஏவும் சியும் ஜீரோ வரணும். அப்போ ஏவும் சியும் எந்த சேமாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏவும் ஏவும் இது சியும் ஜி சேம் என்ன இருக்கு. அப்போ ப்ளஸ் டூன்னா என்ன பண்ணணும் மைனஸ் டூ. அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ சார் மைனஸ் டூ மைனஸ் டூ சார் மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. நான் சியை கீழே எழுதுகிறேன் மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ. அப்போ இங்கே மைனஸ் பண்ணான ஒரு டூ வருமா. அப்போ ஏ. அப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் டூனா மைனஸ் ஒன் ப்ளஸ் பி ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்
ப்ளஸ் சி ஜீரோ ஃபோர் டூ 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 மைனஸ் ஃபோர். நான் இதை மாற்றி போட்டு வச்சிட்டேன். அப்போ டூ ஈக்குவல் டூ ஏ வந்து ஜீரோ எனி திங் ஜீரோ ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் பி ப்ளஸ் ஜீரோ எனி திங் ஜீரோ. ஸோ அப்போ டூ ஈக்குவல் டூ ஃபோர் பி. அப்போ பி ஈக்குவல் டு டூ பை ஃபோர் கட் பண்ணால் ஒன் டைம் டூ டைம். ஸோ பி ஈக்குவல் டு அது ஒன் பை டூ. அடுத்து ஃபைண்டு சி. இப்போ சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ ஏவும் பியும் சேமாக இருக்கணும். ஏவும் பி என்ன இருக்குது ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா என்ன வரும் மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இதை நான் கீழே எழுதுகிறேன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ரைட். அப்போ இங்கே என்ன வரும் த்ரீ வரும். அப்போ ஏ வந்து ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் பி வந்து மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் சி மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன். அப்போ த்ரீ ஈக்குவல் டு ஏ ஜீரோ எனி திங் ஜீரோ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீயா. அப்போ த்ரீ சி. அப்போ த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சி. சி ஈக்குவல் டு த்ரீ பை மைனஸ் த்ரீ கட் பண்ணால் ஒன். சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் எடுத்து எழுதணும். அப்போ கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் எழுதுகிறப்ப என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு. இப்போ ஏ இப்போ ஏ ஏ வந்து என்ன ஆன்சர் வருது ஏக்கு ஆன்சரு ஒன் பை டூ. ஸோ ஒன் பை டூ இங்கே டிவைட் பண்ணோம்ல. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பிக்கு என்ன ஆன்சர் வருது அப்போ பிக்கு ஒன் பை டூ ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் டூ. அடுத்து சிக்கு என்ன ஆன்சர் வருது மைனஸ் ஒன். அப்போ இங்கே நடுவில் மைனஸ் போட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுதான் ஆன்சர். அது எடுத்து அங்கங்கே வச்சுக்கா. இப்போ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ். ஓகே இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ இங்கே ஹோல் ஸ்கொயர் வந்து இதை ரெண்டு தான் பிரிக்க போகிறோம் நம்ம. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ இது இது ஏ பி சி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் வந்ததுனால நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இப்படி மறைச்சி மறைச்சி நம்ம பண்ண முடியாததுனால நம்ம எல்சிஎம் இந்த கீழே உள்ளதை நம்ம எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ ஏ என்ன இருக்குது ஏ வந்து எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ இந்த மைனஸ் டூவும் இந்த ஸ்கொயர் ஒன்று என்ன பண்ணால் அடிச்சு விட்டுறேன். அப்போ மீது என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. அப்போ ஏ வந்து என்னது எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. அடுத்து பி பி வந்து என்ன இருக்குங்க எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் போட்டுறேன். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயரும் இந்த இது ஃபுல்லாக அடிச்சா மீது என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. அடுத்து ப்ளஸ் சி. அப்போ சியில் வந்து எக்ஸு ப்ளஸ் த்ரீயை நான் அடித்து விட்றேன். இதை அடிச்சிட்டா மீது இங்கே என்ன இருக்கு அடிக்காதது எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதில் உள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதில் என்ன ஏபிசி அதே ஜீரோ கண்டுபிடிச்சணும். ஏ கண்டுபிடிச்சா பியும் சியும் ஜீரோ வரணும். பி கண்டுபிடிச்சா ஏவும் சியும் ஜீரோ வரணும். சி கண்டுபிடிச்சா ஏவும் பியும் ஜீரோ வர மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏதாவது சேமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஏ வந்து என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. பியில் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டு இது ரெண்டு சேமாக இருக்குன்னா சியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைண்ட் சி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் என்ன டூ இருக்குது மைனஸ் டூ இருந்தால் ப்ளஸ் டூ. அப்போ டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ டூ மைனஸ் டூ
சரி, இப்போ என்ன பண்ணால் நம்ம என்ன பண்ணுறேன், சீன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இப்போ ஏவும் சியும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம பியை கண்டுபிடிப்போம். அப்போ எங்களுக்கானது ஃபைண்டு பி. அப்போ எக்ஸும் இங்கேயே மைனஸ் டூ இருக்குது, இங்கேயே மைனஸ் டூ ப்ளஸ் டூ போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது, டூ ப்ளஸ் ஒன், ஏ வந்து டூ மைனஸ் டூ, டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி, டூ ப்ளஸ் த்ரீ, டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி, டூ மைனஸ் டூ. அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஹோல் ஸ்கொயர். இப்போ டூ ப்ளஸ் த்ரீ, அப்போ ஏ ஜீரோ, டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் பி ஃபைவ் ப்ளஸ் சி வந்து என்னது, டூ மைனஸ் டூ ஜீரோ ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபைவ் ஏ எனி திங் ஜீரோ தான், பி வந்து ப்ளஸ் ஃபைவ். அப்போ இங்கே டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, அப்போ ஏ எனி திங் ஜீரோ ப்ளஸ் பி வந்து என்ன வரும், ஃபைவ் பி ப்ளஸ் சி வந்து ஜீரோ. இப்போ இங்கே என்ன வரும், த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் பி. அப்போ பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் ஃபைவ். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஏவும் பி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் த்ரீயில் இருக்குது. இப்போ ஃபைண்ட் சி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்கனால மைனஸ் த்ரீ. இப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் தானே. அப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி, மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். மைனஸ் த்ரீ ஒன்னை மைனஸ் பண்ணால் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஏ வந்து த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ மைனஸ், அப்போ மைனஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் பி த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் சி மைனஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஜீரோ 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 ப்ளஸ், இங்கே ஸ்கொயர் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் சி. அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் சி. இப்போ லெட்டர் கீழே வரணும்ல, அப்போ சி ஈக்குவல் டு மைனஸ் டூ பை டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்டு ஏ. ஏ கண்டுபிடிச்சா எது ஜீரோ வரணும், பியும் சியும் ஜீரோ வரணும். அப்போ பிக்கும் சிக்கும் சேம் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ. அப்போ ஃபைண்டு ஏ. இப்போ ஏவும் பியும் சியும் ஜீரோ இல்லை, சேம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ, ஜீரோ மைனஸ் டூ, ஜீரோ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் பி, ஜீரோ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி, ஜீரோ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஒன்று வரும். அப்போ ஏ மைனஸ் டூ த்ரீ ப்ளஸ் பி த்ரீ ப்ளஸ் சி மைனஸ் டூ ஸ்கொயர். இப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ், சாரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், த்ரீ டூ சார் சிக்ஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் ஏ. இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் த்ரீ பி. இங்கே டூ டூ சார் ஃபோர், அப்போ ஃபோர் சி. இப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி. இப்போ இதுக்கு என்ன இருக்குது, வேல்யூ இருக்குது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கலை, ப்ளஸ் த்ரீ பிக்கு வேல்யூ என்ன, த்ரீ பை ஃபைவ், த்ரீ பை ஃபைவ். ப்ளஸ் சிக்கு வேல்யூ என்ன, மைனஸ் டூ பை டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் த்ரீ த்ரீ சார் நைன் பை ஃபைவ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ நம்ம இது கண்டினியூ பண்ணோம்ல, ரைட். இப்போ ஒன் ஈக்குவல் டு, இப்போ நம்பர்லாம் அந்த சைடு கொண்டு வரும், மைனஸ் அப்போ சாரி, இப்போ மைனஸ் சிக்ஸ் ஏ ப்ளஸ் நைன் பை ஃபைவ் மைனஸ் எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ இந்த நம்பரெல்லாம் இந்த சைடு கொண்டு வர போகிறோம். ஸோ ஒன் மைனஸ் நைன் பை ஃபைவ் மைனஸ் மைனஸ் வந்து என்னாகும், ப்ளஸ் எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா, அப்போ எது ஹையஸ்ட்டு ஃபைவ்க்கும் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும், டுவெண்ட்டி ஃபைவ் ஹையஸ்ட்னால டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் மணி டைம் ஃபைவ் டைம்ஸ். அப்போ நைன் மைனஸ்
நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ். இப்போ 25 வந்து 25ல் ஒன் டென் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ. இப்போ இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, அப்போ 33 மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பை 25 ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ. இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணணும். அப்போ இது எது பெரிய நம்பரு? 45. அதனால் சைனை நான் என்ன பண்ணுறேன், மைனஸை போட்டுறேன். அப்போ ஃபைவ்ல த்ரீ போச்சுன்னா 2, ஃபோரில் த்ரீ போச்சுன்னா 1 பை 25 ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ஏ. இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 12 25 இன்ட்டு, அப்போ இது கீழே வர்றப்ப மைனஸ் 6, மைனஸ் மைனஸும் அடிச்சாச்சு. 6 வந்து 1 டைம், 12 6 வந்து 2 டைம். ஸோ ஏ ஈக்குவல் டு இப்போ வந்து என்னது, 6 வந்து 1 டைம், இது 2 டைம். இப்போ இங்கே எழுதணும். அப்போ 2 பை 25, அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 2 பை 25. இப்போ நம்ம அந்த க்வெஸ்சனை திருப்பி எடுத்து எழுதணும். இப்போ எழுதுகிறப்ப எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஏக்கு ஆன்சர் 2 பை 25 எக்ஸ் மைனஸ் 2. பிக்கு ஆன்சர் 3 பை 5. அப்போ 3 பை 5 எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். சி கேன்சர் மைனஸ். அப்போ மைனஸ் 2 பை 25 எக்ஸ் ப்ளஸ் 3, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேயா, ரைட். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் எக்ஸசைஸை. ஸோ எக்ஸசைஸ் 2.1 சம் நம்பர் 6. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் க்யூப். இப்போ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொன்றா செய்வாங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சின்னு போடுவாங்க. நம்ம இதை ஷார்ட்கட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பேர் இதுக்கு என்ன வச்சுக்கணும், நம்ம ஏ ஒய்யாக வச்சுக்கிற போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன க்வெஸ்டினில் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்க்கு வேல்யூ என்ன இல்லை மதிப்பு என்னான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் இந்த மைனஸ்ன்ட்டு வரப்போ என்ன வரும், ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அப்போல்லாம் ஒய் ப்ளஸ் 2 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ க்வெஸ்டின் எழுதுகிறேன், 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7. இப்போ 2 எக்ஸுக்கு வேல்யூ என்னது, ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸுக்கு வேல்யூ என்னது, ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் 7. இப்போ நீங்கள் இதை ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, என்ன போடுங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2 ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். அப்போ 1 2 is 2, 2 2s are 4. அப்போ ப்ளஸ் 4 ஒய் ப்ளஸ் 2 2s are 4. இப்போ இது என்னன்னா, இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 5 into y 5y ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10. அப்போ 5 2s are 10 மைனஸ் 7. இப்போ இதை உள்ளே கொண்டு போங்க, 2y ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 8 மைனஸ் 5y மைனஸ் 10 மைனஸ் 7. இப்போ வேரியபிள் நம்பர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். 2y ஸ்கொயர் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், ஆனால் இங்கே 8y இங்கே மைனஸ் 5y. அப்போ பெரிய நம்பர் எது, பெரிய நம்பரை இங்கே போகிறோம். அப்போ ப்ளஸ் 3y. அடுத்த நம்பர் எங்கெங்கே இருக்குது, ப்ளஸ் 8 மைனஸ் 17. இப்போ 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3y. அப்போ இது டிஃப்ரெண்ட் சைனால் நம்ம மைனஸ் பண்ணுறோம், பெரிய நம்பர் சைனும் மைனஸ். இப்போ 17ல 8 போச்சுன்னா 9. இதுதான் இதில் உள்ளது. இப்போ நம்ம க்வெஸ்சனை எழுதி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 7 பை எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு வேல்யூ என்னது, 2y ஸ்கொயர் ப்ளஸ் 3y மைனஸ் 9 பை, இதுக்கு வேல்யூ என்ன வச்சுருக்கோம், ஒய்னு வச்சுருக்கோம், அதனால் ஒய் க்யூ க்யூப். ஓகேயா, ரைட். இப்போ இதை பிரிக்க போகிறோம். இப்போ 2y ஸ்கொயர் பை ஒய் க்யூப் ப்ளஸ் 3y பை ஒய் க்யூப் மைனஸ் 9 பை ஒய் க்யூப்.
இப்போ இங்கே க்யூ, இங்கே ஸ்கொயர் ரெண்டு இருக்குது, இங்கே மூணில் ஒன்று அடிச்சிட்டேன். இங்கே ஒன்று, இங்கே மூணில் ஒன்று அடித்தா ரெண்டு, இங்கே அடிக்க முடியாது. அப்போ டூ ஒய் பை ஒய் ப்ளஸ் த்ரீ பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் நைன் பை ஒய் க்யூப். இப்போ இதை எழுதணும் நம்ம. இப்போ ஒய்க்கு வேல்யூ என்னது? எக்ஸ் மைனஸ் டூ. அப்போ அப்போ டூ ஒய்க்கு வேல்யூ வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒய்க்கு வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நயன் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் க்யூப். இதுதான் ஆன்சர். ஈஸியாக இப்போ இவ்வளோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன கொடுத்தேன், இப்போ போட்ட சம்முடைய மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் நீங்களாக யோசித்து போடுங்க, டூ இட் யுவர் செல்ஃப். அப்படி எதுவும் உங்களுக்கு புரியலை இல்லை சந்தேகம் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் குறைகளை சொல்லுங்கள். ஆ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணி போடுங்கள்.